உழுதுக்கறணும். ஆ ஃபர்ஸ்ட் உழுகணும். ஆ உழுதுக்கறணும். அப்புறம் சாலு சாலா போட்டு விடணும். ஆ போட்டு விட்டு இப்படி நெருக்கறோம். இது என்ன பயிர் பாட்டி? பாசி பயிர். பாசி பயிர் பயிரறோம். ஓகே. பாசி பயிர். ஆ அதை பெருசாகவும் கொஞ்சம் நெருக்கறந்தா அதை பிடிங்கிறணும். நெருக்கறந்தா பிடிங்கிறணும். இந்த ஊட ஊட பிடிங்கிறதா பிடிங்கி வரேன் பாருங்க. அப்படி பிடிங்கிறணும். சரி பாட்டி. காய் அப்புறம் நல்லா நிறையா காய்க்கும். நிறைய காய்க்கும். இது எத்தனை நாள் பாட்டி இந்த இது ரெடி ஆகும்? முப்பதுனா இது பூ அணிஞ்சிருந்தா 40னா சொல்லுவேன். நாற்பதுனா சொல்லுவேன். பேருந்தா 50னா 60னா வரும். 60னா வரும். இது எப்படி பாட்டி தண்ணியெல்லாம் இதுக்கு எப்படி விடணும்? தண்ணி விடணும், பைப்புனால விடணும். சொட்டு நீர் மாதிரி? சொட்டு நீர் பாசன மாதிரி விடணும். மழை விழுந்தா தண்ணி தேவையில்லை. மழை இல்லாட்டி தண்ணி விடணும். தண்ணி தேவை. அந்த பயிர் காட்டுங்க பாட்டி. ஒன்னா காட்டவா? காட்டுங்க பாட்டி. ஒரு மாசம் ரெடி ஆயிரும் என்ன பாட்டி? ஒரு மாசம் ஆகும். ஒரு மாசம் ஆகும். இப்படி பக்கத்துல பக்கத்துல இருக்க கூடாதுன்றீங்க பாட்டி, அதுக்கு என்ன காரணம்? நெருக்க இருந்தா காய் காய்க்காது. காய் காய்க்காது. கொஞ்சம் கொஞ்சம் கேப் பண்ணணும். கூடா போயிடும். நிறைய கூடு ஆகி போய் காய் காய்க்காது. இப்படி பிடுங்கி விட்டா நல்லா தூர் கட்டி காய் காய்க்கும். தூர் கட்டி நல்லா காய் காய்ச்சிரும். இந்த இங்கிட்டு பிடுங்கி இருக்க பாருங்க, அதே மாதிரி இருக்கணும். இப்படி இது நிறைய இருக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் வந்து கூட கூட ரெண்டு செடி கூட கேப் இருக்கணும். அப்பதான் அப்பதான் நல்லபடியா காய்க்கும். ஒரு அடி இந்த இருக்கு பாருங்க, அடி பிடுங்கி விடணும். இப்படி ஒன்னொன்னா ஒன்னா கேப் விட்டு எடுக்கணும். என்ன பாட்டி? கேப் விட்டு எடுக்கணும். இப்படி எடுக்கணும். இப்படி இருந்தா தான் தூர் கட்டி பெருசா வரும். இல்லாட்டி கூப்பு வத்தி போயிடும். நாங்க கூப்பு வத்தி போயிருந்துருவோம். ஓ, நீங்க எத்தனை வருஷம் பாட்டி விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்கே தான் வேலைக்கு வரோம். இங்கே தான் வேலைக்கு வரோம். நாங்கள் விவசாயத்துக்கெல்லாம் நாங்கள் பண்ணலை. எங்கள் கூலி சம்சாரி வேலை பார்ப்போம். அவங்களுக்கு வந்து சம்பளத்துக்கு இப்படி விடுங்கணும். இப்படிங்கன்னா அந்த தூர் பெருசாக வரும். இதெல்லாம் என்ன பாட்டி பண்ணுவீங்க? இந்த புடுங்கன் செடியில் என்ன பண்ணுவீங்க? இந்த மாட்டுக்கொண்டி போடணும். மாட்டுக்கொண்டி போடணும். இதை நீங்கள் அடுத்து யூஸ் பண்ண முடியாது, ஊண்ட முடியாது. தலை அதில் தலையை ஒட்டிட்டா காய்க்குமா? தலை ஒட்டுமா? ஆ ஒட்டாது. தலை ஒட்டுமா? ஒட்டாதுல்ல. இதெல்லாம் பயிர்னால் போடுறது. இப்படி ஊண்டுனா ஒன்று வராது. சரி சரி. சொல்லுங்க பாட்டி, பாசி பயிரோட என்ன என்ன நன்மைகள்? சாம்பாருக்கு ஆகும். துவையல் அரைக்கலாம். துவையல் அரைக்கலாம். குளிக்க நல்லா அரைச்சு குளிக்கலாம். குளிக்கலாம். நம்ம தலைக்கு நல்லது. நல்லது. குளிர்ச்சி. தலைக்கு நல்ல குளிர்ச்சி. குளிர்ச்சி. சரிங்க பாட்டி. Subscribe to our channel. Press the bell icon on the YouTube app and never miss another update.